யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே கடந்த 21ஆம் தேதியிலிருந்து சற்று காற்று அதிகரித்த அளவிலே வீசுகின்றது. இந்த புயல் அபாயத்தை தொடர்ந்து இந்த 21ஆம் தேதி காற்று மணிக்கு 60 கிலோமீட்டருக்கு மேற்பட்ட வீதத்தில் வீசியதன் காரணமாக யாழ்குடா நாட்டிலே பல பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தன. குறிப்பாக சுமார் 79 வீடுகள் ஒரு வீடு முழுமையாகவும் மீதி பகுதி அளவிலும் சேதமடைந்திருக்கின்றன. அதே போன்று 204 குடும்பங்களைச் சேர்ந்த 658 பேர் இந்த 3 நாளும் வீசிய காற்றினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதே போன்று கைதடி கலைவாணி வித்தியாலயம் அதனுடைய கட்டிடம் ஒன்று சேதத்துக்குள்ளாக இருப்பதாக எங்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தெல்லிப்பளை பிரதேசியலாளர் பிரிவிலே மரம் ஒன்று முறிந்து விழுந்ததில் காயப்பட்ட ஒரு பெண்ணொருவர் மேலதிக சிகிச்சைக்காக அனுராதபுர வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். மேலும் சிறு முயற்சியாளர்களினுடைய தொழில், அதாவது 6 பேருடைய தொழில் பாதிப்பு இடம்பெற்றுள்ளது. குறிப்பாக ஊர்காவற்றுறை பிரதேசத்திலே காடும் காற்றினால் மரம் ஒன்று முறிந்து விழுந்து அவருடைய கடலுக்கு செல்லும் வள்ளம் பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த கோப்பாய் பிரதேச பிரிவிலே அதிகமாக வாழை செய்கை பாதிக்கப்பட்டுள்ளது. அதே போன்று பப்பாசி மற்றும் அதாவது இலகுவில் காற்றின் தாக்கத்துக்கு உட்படக்கூடிய பயிர் வகைகள் பாதிக்கப்பட்டுள்ள முறைப்பாடு கிடைக்கப்பட்டுள்ளது. நாங்கள் தற்பொழுது அந்த பயிர் பாதிப்பினுடைய மதிப்பீடுகளை உரிய திணைக்களம் மூலம் நான் கோரியிருக்கின்றேன். வீடு சேதமடைந்தவர்களுக்கு அதே போன்று அந்த சிறு முயற்சியாளர்களுக்கும் உரிய நிவாரணங்களை வழங்குவதற்கு அறிக்கைகள் உரிய இடங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றன. அதே போன்று இந்த அறிக்கை எங்களுடைய புனர்வாக உள்நாட்டு அலுவலர்கள் அமைச்சுக்கு நாங்கள் அனுப்பியிருக்கின்றோம். அதனுடைய அந்த பயிற்சியை இல்லை தங்களுடைய வாழ்வாதாரங்களை இழந்தவர்களுக்கு நாங்கள் மேலும் ஏதாவது உதவி செய்யலாமா என்றதை நாங்கள் பரிசீலித்து வருகின்றோம். இந்த நிலைமை தற்பொழுது யாழ் மாவட்டத்தில் அந்த இயற்கை அனத்தினால் காணப்படுகின்றது. இதே வேளையிலே தற்பொழுது இன்றும் நாளையும் அமுல்படுத்தப்பட்டுள்ள ஊரடங்கு சட்டம் செவ்வாய்க்கிழமை காலையில் தளர்த்தப்படும் பொழுது புதிய விதிப்படி 10 மணி தொடக்கம் அதிகாலை 4 மணி வரையும் அந்த ஊரடங்கு சட்டம் தொடர்ந்து இருப்பதாக ஜனாதிபதி செயலகம் அறிவித்துள்ளது. அதே போன்று செவ்வாய்க்கிழமை தொடக்கம் மாகாணங்களுக்கு இடையிலான அதாவது கொழும்பு காம்பகா மாவட்டங்களை தவிர்ந்த ஏனைய மாவட்டங்களுக்கான போக்குவரத்தும் பொது போக்குவரத்தும் நடைபெறலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இருந்த போதும் நாங்கள் எங்களுடைய அந்த சுகாதார நடைமுறைகளையும் பேணித்தான் இந்த அந்த போக்குவரத்தையும் மற்ற ஏனைய இதர நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும். தற்பொழுது யாழ்ப்பாண மாவட்டம் தற்பொழுது இயல்பு நிலைமைக்கு படிப்படியாக திரும்பிக் கொண்டு வருகின்றது. ஆகவே உள்ளூர் போக்குவரத்தும் சற்று அதிகரிக்கப்பட வேண்டிய சூழ்நிலை காணப்படுகின்றது. தனியாருடைய போக்குவரத்து மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலேயே செயற்படுத்தப்படுகின்றது. குறிப்பாக தனியார் போக்குவரத்திலே இந்த சுகாதார நடைமுறைகளை பேணுதல் குறைவாகவும் அதனிடத்திலே நின்று கொண்டு பயணம் செய்வதைய வீதம் அதிகரித்திருப்பதாகவும் எங்களுக்கு முறைப்பாடு கிடைக்கப்பட்டுள்ளது. ஆகவே அந்த நின்று பயணம் செய்பவர்கள் அவற்றை தவிர்க்கும்படி நாங்கள் அவர்களை தயாராக கேட்டுக்கொள்கின்றோம். அதே போன்று இந்த போக்குவரத்து சேவையை நாங்கள் அதிகரிப்பதற்கு நாங்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றோம். நிலைமையை பொறுத்து அவ்வாறான நடவடிக்கைகள் இடம்பெறும். அதே போன்று தீவுகளுக்கான போக்குவரத்தும் வளமை போல் இயங்குகின்றன. ஆனால் காற்று அதிகரிக்கும் வேளையிலே அவை சிலவளை நிறுத்தப்பட்டு இந்த நிலைமைக்கு தக்க மாதிரி இயக்கப்படுகின்றன. மேலும் ஆலய திருவிழாக்கள் மற்றும் பொதுமக்கள் ஒன்று கூடுவது தொடர்ந்தும் தடை செய்யப்பட்டிருக்கின்றது. திருமண விழாக்கள், பொது விழாக்கள், ஆலய திருவிழாக்கள், மத வழிபாட்டு இடங்களில் ஒன்று கூடுவது சுகாதார முறையை கண்டிப்பாக பின்பற்றும்படியும் அதே நேரத்திலே அதிகம் ஒன்று கூடுவதும் தடைப்பட்டிருக்கின்றது. தடைப்பட்ட நிலையிலே தான் காணப்படுகின்றது. ஆகவே இந்த நிலைமைகளை எதிர்கால அறிவுறுத்தலுக்கு ஏற்ப அவர்களை நாங்கள் நடந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் இந்த பாத யாத்திரை செல்வது போன்ற விடயங்களும் நடைபெறுவதும் ஏற்பாடுகள் நடைபெறுவதுமாக நாங்கள் அறிகின்றோம். ஆனால் அவ்வாறான நடவடிக்கைகளை தற்பொழுதுள்ள நிலைமையில் அவற்றை நாங்கள் அனுமதி வழங்க முடியாது. இருந்த போதும் எதிர்காலத்தில் எங்களுடைய நிலைமை சீராகின்ற நிலைமையை பொறுத்து அவற்றை அவர்கள் மேற்கொள்ளலாம். இருந்தபோதும் உரிய அனுமதியை பெற்று அவற்றை செய்வது நல்ல சிறப்பாக இருக்கும். ஆனாலும் தற்பொழுது உள்ள நிலைமையில் நாங்கள் மிக பிரபலமான ஆலயங்கள் கூட மிக மட்டுப்படுத்தப்பட்ட அளவு கிரியைகளுக்காகவே அந்த கிரியைகளை செய்வதற்கு மட்டுமே
அனுமதி வழங்கப்படுகின்றது. ஆகவே இவற்றை நாங்கள் ஒரு அவதானித்து செயற்படுவது சிறந்ததாக இருக்கும். எங்களுடைய உள்ளூர் உற்பத்தியை ஊக்குவிக்கும் வகையிலே சௌபாக்கியா கொள்கை, விவசாய உற்பத்திகளை ஊக்குவிக்கும் முயற்சி எங்களுடைய யாழ் மாவட்டத்திலே மேற்கொள்ளப்படுகின்றது. குறிப்பாக அந்த வீட்டுத் தோட்டங்களுக்குரிய விதைகள், நாற்றுகள், மரக்கன்றுகள் போன்றவை சுமார் 26,000 குடும்பங்களுக்கு அவை பயிர்ந்தளிக்கப்பட்டுகின்றன. அதே போன்று உர விநியோகம், விவசாய உள்ளீடுகள் போன்றவையும் அவை வழங்கப்பட்டு வருகின்றன. விவசாய உள்ளீடுகளை போதுமான அளவு இருப்பில் வைத்திருப்பதற்கு நாங்கள் எங்களுடைய விதை தேவைகள், உரத் தேவைகள் போன்றவற்றை நாங்கள் மேலிடத்துக்கு தெரியப்படுத்தி இருக்கின்றோம். அதை வந்து எங்களுடைய விவசாய திணைக்களம் மற்றும் கமலகேந்திர நிலையங்கள் அவற்றை செயற்படுத்தி வருகின்றன. அந்த வகையிலே எங்களுடைய இந்த சௌபாக்கியா செயற்திட்டம் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. அவற்றை நாங்கள் தொடர்ந்தும் முழுவீச்சிலே மேற்கொள்வதற்குரிய நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றோம். மேலும் இந்த உரத் தட்டுப்பாடு ஒன்று இருப்பதாக அறிய முடிகின்றது. ஆனால் அது ஒரு செயற்கையான தட்டுப்பாடாகத்தான் காண முடிகின்றது. ஏனென்றால் போதுமான அளவு உரம் தனியாருடைய கையிருப்பில் இருப்பதாக நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. அதே வேளையிலே நாங்கள் வந்து இந்த வாரமும் நாங்கள் 98 மெட்ரிக் டன் உரத்தை நாங்கள் மானிய உரத்தை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். ஆகவே தொடர்ச்சியாக இந்த உர விநியோகம் எங்களுடைய கமலகேந்திர நிலையங்கள் கூடாக வழங்கப்பட்டு வருகின்றது. நெற்காணிகளுக்கு இலவசமாகவும் ஏனைய பயிர்களுக்கு 1,000 ரூபாய் வீதமும் அந்த உரம் வழங்கப்பட்டு வருகின்றது. அவை இந்த கமலகேந்திர நிலையத்திலே விவசாய பொதுநாசிரியருடைய சிபாரிசின் பேரில் அதனை பெற்றுக்கொள்ளலாம். மேலும் இந்த உரத்தட்டுப்பாடை எங்களுடைய விவசாய தினக்களம் மிகவும் உன்னிப்பாக அவதானித்து அவற்றை நிவர்த்தி செய்வதற்குரிய நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றது. அதே போன்று கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்களமும் தங்களுடைய அந்த செயற்திட்டங்களை பால் உற்பத்தி அதிகரித்தல் மற்றும் ஏனைய விலங்கு பராமரிப்பு, கால்நடை பராமரிப்பு போன்றவற்றை மேற்கொள்வதற்குரிய நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றது. விலங்குணவுகளும் தற்பொழுது சற்று விலை அதிகரித்த நிலையில் காணப்படுவதாக முறையிடப்பட்டிருக்கின்றது. அவற்றை நாங்கள் தளர்த்துவதற்குரிய அல்லது அவற்றை பெற்றுக் கொடுப்பதற்குரிய நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். ஆகவே இந்த நிலையிலே எங்களுடைய இந்த சௌபாக்கியா செயற்திட்டம் யாழ் மாவட்டத்திலே செயற்படுத்தப்பட்டு வருகின்றது.